ஹலோ ஷைனிங் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். சுகமாக இருக்கீங்களா? இன்னைக்கு சாட்டர்டே. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு மொரிஷியஸ் தீவு தெரியுமா? தீவுகளில் ரொம்ப அழகான ஒரு தீவு மொரிஷியஸ் தான், அந்த நாடு, அந்த நாடுடைய டே. ஓகேவா? ஸோ டுடே இஸ் த மொரிஷியஸ் டே. அப்புறம் இன்னைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்ன? 1 சாமுவேல் 3 அதிகாரம். 1 சாமுவேல் சாப்டர் 3 இஸ் த பைபிள் போர்ஷன் ஃபார் டுடே. இந்த இதில் ஒரு அழகான, ரொம்ப பிடித்தமான உங்களுக்கான ஒரு செய்தி இருக்கிறது. நீங்கள் வாசி இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சாமுவேல் வாஸ் லிட்டில் பாய் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எளிதாக சொல்கிற வேலைகள்லாம் செஞ்சுட்டு, பணிவிட செஞ்சுட்டு, ஆலயத்தை சுத்தம் பண்ணிட்டு, அப்புறம் ஆலயத்தில் தீபங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு, இந்த மாதிரி கொடுக்குற வேலைகளை அந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து இந்த சாமுவேல் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவனுக்கு ஷர்ட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஹீ இஸ் எ டெடிக்கேட்டட் சைல்ட் ஆஃப் காட். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். சாமுவேலுக்கு ஒரு படுக்கையில் படுத்துருக்கிறாரு ஏழி. அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு, கண்ணுங்கள்லாம் கொஞ்சம் மங்கி இருக்கும். பெரியவங்களாம் பார்த்துருக்கீங்களா, கண்ணெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சரியாக தெரியாது. அப்படி ஏழி படுத்துருக்கிறாரு. சாமுவேலும் படுக்க போயிருக்கிறார். அப்போது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்கு தெரியுமா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சச் அ பவர்ஃபுல் காட். மோசே மலையில் ஏறி போகும்போது இடி மின்னல் முழக்கத்தோடு அவர் இறங்கி வந்தார், அக்னியாக இறங்கி வந்தார்ல, அந்த கர்த்தர் இந்த குட்டி தம்பியை மீட் பண்ணுவதற்கு அவருடைய பெட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. நின்று சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ காட் நோஸ் அவர் நேம். உங்களுடைய பேரெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஸோ சாமுவேலேன்னு கூப்பிட்டோன்னே சாமுவேல் எழுந்திருக்கிறார். குட்டி தம்பி தானே, அவனுக்கு அதிகமாக கடவுளோடு பேசுகிற காரியங்கள்லாம் தெரியாதுல்ல, பழக்கம் இல்லைல்ல. ஸோ அவர் எழுந்துறார். தாத்தாவுக்கு ஏதோ ஆச்சு, அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது. நேராக தாத்தாட்ட போய், தாத்தா என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லையே உங்களை கூப்பிடலை சாமுவேல், போய் படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சாமுவேல் போய் படுத்துக்கிறாங்க. உங்களை நைட்டு எழுப்புனீங்கன்னா என்ன செய்வீங்க? எழுப்புறதே கஷ்டம் இல்லை, ஒரே கண்ட வார்த்தைகளை பேசுவீங்க, உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் சாமுவேல் தாத்தா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி உடனே போனான். அவன் போய் படுத்துக்கிட்டான். படுத்துருக்கும்போது இரண்டாவது விஷயம், அந்த இடத்துல கர்த்தர் பொறுமையோடு காத்திருந்து சாமுவேலே அப்படி கூப்பிட்டான். சாமுவேல் மறுபடியும் எழுந்து போய் தாத்தாட்ட கேட்குறான். தாத்தா இல்லை, நான் உன்னை கூப்பிடலங்கிறான். மறுபடி சாமுவேல் படுத்துக்கிறான். ஸோ காட் வாஸ் வெயிட்டிங். மூணாவது முறையும் சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவர் பார்த்தீங்களா, நம்மகிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க, நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சாமுவேல் நேர போய் அவங்க தாத்தாட்ட, அந்த தாத்தா ஏலியே, தாத்தா தாத்தா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இல்லை. அப்போ ஏலி தாத்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, காட் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு சாமுவேல். அப்போ தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். அப்போ அவருக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? சண்டே கிளாஸ்லலாம் சொல்லிக் கொடுக்குறாங்களே, பாஸ்டர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களே, அப்படி சொல்லிக் கொடுக்குறாரு. சாமுவேலே நீ போய் படுத்துக்கோ, இனி யாராவது நீ கூப்பிட்டாங்கன்னா சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லிடு அப்படின்ட்டான். வாழ் போய் படுத்துக்கிட்டார். இஸ் ஒபீடியன்ட் சைல்டில். அப்புறம் நாலாவது விஷயம், கர்த்தர் என்று சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுக்கிறார். எனக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வளோ பெரிய தெய்வம் பார்த்தீங்களா. குட்டி பிள்ளையை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேடி, உன்னை நேசிக்கிறார், உன்னை கூட பேச ஆசைப்படுறாங்க. சாமுவேல் உடனே முழங்கால் படிட்டு சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சாமுவேல் வாஸ் ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த தேசத்திலே நடக்க போகிற முக்கியமான காரியங்களெல்லாம் இந்த தம்பிகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், யாராவது நம்ம இந்தியாவுடைய முக்கியமான ரகசியங்களை வந்து நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்களா? பட் காட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு ஸ்பீக் டு சாமுவேல். சாமுவேல்கிட்ட பெரிய காரியங்களை சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையுடைய விஷனை சொல்கிறாரு, எதிர்காலத்தை சொல்கிறாரு. உடனே சாமுவேல் அதெல்லாம் அவருடைய பயபக்தியாக வாங்கி கொள்கிறார். ஆச்சரியம் தாங்க முடியல, கர்த்தர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடந்து போயிட்டாங்க. சாமுவேல் மறுநாள் காலையில் எழுந்திருக்கும்போது ஏலி அவனை கூப்பிட்டு, நேற்று கர்த்தரனோடு பேசினாங்களா, என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ இஸ்ரவேலில் நடக்க போகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி, அவர் சொன்ன உடனே கர்த்தர் தம்முடைய விருப்பப்படியே செய்யட்டும் என்று சொல்லி ஏலி சொன்னார். அன்றிலிருந்து சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய மிராக்கிள் பார்த்தீங்களா, ஒரு பாக்கியம்
கர்த்தருடைய சத்தம் கேட்கிற ஒரு பாக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூட விசேஷமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறாங்க. ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லும் அடியின் கேட்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருங்களோடு பேசுவாங்க, ஞானம் கொடுப்பாங்க, வழி நடத்துவாங்க, அவருடைய கிருபை உங்களை தாங்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வழி இதுவே என்று சொல்லி நம்மளை காமிப்பாங்க. இந்த வேதம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக இருக்கும். ஸோ இதை வாசிக்கிறத அதிகமாக்குங்க, ஜெபிக்கிறத அதிகமாக்குங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சரி, இன்றைக்கி நம்ம என்ன மனப்பாட வசனம் படிக்கணும்? 1 சாமுவேல் 3:10. அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். 1 சாமுவேல் 3:10. So for today's Bible memory verse is 1 Samuel 3:10. Okay, இன்றைக்கான Bible quiz என்ன? கர்த்தர் சாமுவேலை எத்தனை தரம் கூப்பிட்டார்? So how many times did God called Samuel? Okay, so this is the Bible quiz for today. நீங்கள் ஆன்சர் அனுப்ப வேண்டிய மொபைல் நம்பர் 8248679246. ஸோ வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுவோம். We are Jesus generation. You are the shining stars. Okay, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலோடு நீங்கள் பேசுனீங்க. சாமுவேலை இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக நீங்கள் உருவாக்கி ஆசீர்வதிச்சிங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நிறைவான காரியங்களை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவர் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற தீர்க்க தரிசிகள் வேண்டுமே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை பெரிய தீர்க்க தரிசிகளாக உருவாக்குங்கப்பா. அநேகரை மண்டையிலே வழி நடத்துகிற உன்னதமான பாக்கியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.